இப்போ நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் இண்டெக்ஸஸ் என்னென்னு பார்க்கலாம். மூணு இருக்குது: ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஃபுட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் எவ்வளோ வருது இருக்குது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்காக தான். நேம்லேயே நமக்கு தெரியுது, ஹோல்சேல் அப்படின்னா ஹோலாக இருக்கிறது, பெரிய பெரிய ஐட்டம்ஸ் நிறையா வாங்குகிறாங்க இல்லையா, அதுதான் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் வருது. இது வந்து ஆக்சுவலாக பாலிசி ஃபார்மேஷனுக்காக மெயினாக, ஏன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன், அதாவது அஃபிஷியல் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் யூஸ்டு ஃபார் பாலிசி டெசிஷன். மெயினான டெசிஷன் எல்லாமே சென்ட்ரலைஸ்டாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது டபிள்யூபிஐயை பொறுத்து தான் எடுப்பாங்க. அதே கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு பார்த்திங்கன்னா, இது மெயினாக ரீட்டெயில் சம்மந்தமானது, ரீட்டெயில் லெவலில் மட்டும்தான் நடக்கும், இதுதான் ஹோல்சேல் லெவலில் நடக்கும். ஸோ இதை வச்சு தான் எல்லா பாலிசியும் வந்து டெசிஷன் எடுப்பாங்க, டெசிஷன் ஃபார்மேஷன் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பேஸிஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணுறது டபிள்யூபிஐ. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ். ஃபுட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து ஃபுட் அண்ட் ஃபியூவல் குரூப்புக்காக இருக்கிறது, இது வந்து வீக்லி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இது வந்து சேஞ்சஸ் ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பை தி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஓகே அட் ரீட்டைல் லெவலில், இது வந்து மெஷர் ஆஃப் ப்ரைஸ் அட் ரீட்டைல் லெவல், இதை வந்து கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி சிபிஐ யார் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஐ மீன் யார் இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபர் பியூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, லேபர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரீட்டைல் லெவல்னால் குட்டி குட்டி லெவல், ஸோ லேபர்ஸ் தான் அதை பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லேபர் பியூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சிபிஐயில் வந்து நாலு டிவிஷன்ஸ் இருக்குது, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சிபிஐ ஐடபிள்யூ, சிபிஐ ஏஎல், சிபிஐ ஆர்எல், அதுக்கப்புறம் யூஎன்எம்இ. சிபிஐ ஐடபிள்யூ அப்படின்னா என்னென்னா, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், சிபிஐ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ். அடுத்தது சிபிஐ அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ், அடுத்தது சிபிஐ ரூரல் லேபர்ஸ், அடுத்தது அர்பன் நான் மேனுவல் எம்ப்ளாயீஸ். இப்போது இதில் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடர் கவரேஜ், அதாவது இது இதுலேயே வந்து இதுதான் ஜாஸ்தி கவரேஜ் இருக்கும் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ், அப்புறம் ரூரல் ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் அர்பன் நான் மேனுவல் எம்ப்ளாயீஸ் யூஎன்எம்இ. ஸோ இது நாலு டிவிஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சிபிஐயில் இருக்குது. இதில் இன்னும் ஒன்று என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜிடிபி டிஃப்ளேட்டர் இருக்குது. ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படின்னா என்னென்னா, மெஷர் ஆஃப் லெவல் ஆஃப் ப்ரைஸஸ் ஆஃப் ஆல் நியூ டொமஸ்டிக்கலி ப்ரொடியூஸ்ட் அண்ட் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் எக்கனாமி. அதாவது இப்போ ஒரு வருஷத்தில் எவ்வளோ நியூ ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ தயாரிச்சிருக்காங்க, மொத்தமாக இருக்கிற எல்லாமே ஹோல்சேல், அதாவது இந்தியானா இந்தியா லெவலில் எல்லா புது ப்ராடக்ட்ஸும் எல்லாத்தையும் வச்சு மெஷர் பண்ணுற லெவல், அதோடய எல்லா ப்ரைஸஸையும் ஒன்றா வச்சு ஆவரேஜாக செக் பண்ணுறது தான் வந்து ஜிடிபி டிஃப்ளேட்டர். ஓகே, இது வந்து என்னென்னா நாட் பேஸ்டான ஃபிக்ஸட், இது வந்து ஃபிக்ஸடாக இருக்காது. ஏன்னா ஒரு வருஷம் ஸ்டார்டிங்கில் இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து கன்சியூம் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ கன்சியூம் பண்ண அதோடய டிஃப்ரென்சஸ் வந்து அதோடய ப்ரைஸஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஃபிக்ஸட் கிடையாது. ஸோ ஒவ்வொரு ப்ரைஸஸ் வேரி ஆகும்போது நமக்கு புது புது எக்ஸ்பெண்டிச்சர் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வருவாங்க, இதுதான் வந்து ஜிடிபி டிஃப்ளேட்டர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து சாப்டர் 3 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.